உலகத்தில் இறைவன் எல்லாமாக இருக்கிறான். அவனே ஆக்கத்தை செய்கிறான், அவனே அழிவையும் செய்கிறான். ஆக்கத்தை செய்வதற்கு இறைவன் தன்னுடைய கருணையை முழுவதுமாக பக்தன் காட்டினால் அதை செய்விப்பான். ஏனென்றால் நமக்கு புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அவனுடைய பெரு வாழ்வை நமக்கு சொல்லுகிறது. கேட்டு பார்த்தா வீரபாக எவ்வளவு சொல்லியும் கேட்கல, சரியென்று வீரபாக தேவர் புறப்பட்டு வந்து விடுகிறார். பிறகு தன்னுடைய தம்பி சிங்கமுகாசூரன் அறவுரை சொல்லுகிறான் சூரபதுமனுக்கு. அப்பொழுதும் அந்த சூரபதுமன் தன் தம்பி சிங்கமுகாசூரன் சொல்லக்கூடியதை கேட்பதில்லை. சூரபதுமனுடைய மகன் இரணியன் அவன் தன் தந்தையாகிய சூரபதுமனுக்கு அறவுரை சொல்லுகிறான், அப்பொழுதும் அவன் கேட்கவில்லை. பாலுகோபன் என்கிற பிள்ளை சூரபதுமனுக்கு அறவுரை சொல்லுகிறான், அப்பொழுதும் அவன் கேட்ட பாடில்லை. இத்தனை பேரும் அறவுரை சொல்லியும் கேட்காத நிலையில் அந்த சூரபதுமன் இருக்கிறான் என்றார். அவனிடத்தில் இருந்தது ஆணவம் என்கிற, தான் என்கிற அந்த மமதை. இப்பொழுது முருகனே போர்க்களத்திற்கு வருகிறார். முருகன் போர்க்களத்தில் வந்து நிற்கிறார். நின்ற மாத்திரத்தில் இப்பொழுது பார்க்கிறான் சூரபதுமன். இதுநாள் வரைக்கும் யாரையும் கண்டு வணங்காத சூரபதுமன் தன்னையும் அறியாமல் கைகூப்பி வணங்குகிறான். சூழுதல் வேண்டும், தலை தாழுதல் வேண்டும், பாடுதல் வேண்டும், சென்னியில் கை கூப்பி வணங்குதல் வேண்டும் என்று அப்படி கையை மேல் கூப்பியவனாக வணங்குகிறான். அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ அழகுகளை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஒளியை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய கண்களையே கூசும்படியான ஒரு ஒளி இங்கே தோன்றியிருக்கிறது என்றால் அந்த ஒளியே வடிவமாக, ஞானமே வடிவமாக இருக்கிற முருகப்பெருமான் தான் என்பதை தன் மனதிலே யூகித்துக் கொண்டான் சூரபதுமன். அப்படி யூகித்துக் கொண்ட நிலையில் சொல்லுகிறான், ஆயிரம் கோடி காமர் அழகலாம் ஒன்று திரண்டு வந்தது போல் மால் அயனும் காணாத அத்தகைய பெருமான் இங்கே என் கண்முன்னே வந்து காட்சி கொடுக்கிறான் என்றார். நான் பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமல்லவா என்று ஆச்சரியத்தோடு முருகப்பெருமானை கைகூப்பி வணங்குகிறார். வணங்கின அடுத்த நிமிடமே தன் சென்னியின் மேல் வைத்திருந்த கையை கீழே விட்டு விட்டு சொல்லுகிறான், எனக்கு அசுரகுலம், அசுரகுலத்தினுடைய ஆணவம் என்னிடத்தில் குறைந்து விட்டால் இதுநாள் வரை இத்தனை பேரை இழந்த நிலையில் அது எனக்கு பெரிய அவமானமாகிவிடும் அல்லவா, எனவே யாராக இருந்தாலும் அவரை நான் எதிர்ப்பேன் என்று திரும்பவும் தன் ஆணவத்தை மேல் எழுப்பியவனாக வருகிறான். தடுத்தது மானமுன்றே என்று கண்டபுராணத்தில் கச்சியப்பர் எழுதுவார். அதை விட இன்னொன்னு சொன்னான், எல்லாரும் சொன்னாங்க, ஏய் சூரபதுமா, முருகனோக்கிட்ட ஏத்து நிற்கிறியாடா, வெற்றின்னு வரப்போகுதா, அழிவுங்கிறது நிச்சயம் தாண்டா அப்படின்னு தம்பி சிங்கமுகாசாரன் பையன் எல்லாரும் அறவர் சொன்ன போது கேட்கல. கண்டபுராணத்துல கச்சியப்பர் எழுதுறாரு, ஏண்டா சூரபதுமே முருகன்னு தெரிஞ்சு திரும்ப ஏண்டா சண்டைக்கு வந்தான். அப்பா கச்சியப்பர் எழுதுறாரு, நான் ஏன் தெரியுமா முருகனோட சண்டை போடுறேன், முருகனோட பேரு எந்த காலத்து வரைக்கும் இருக்குதோ அந்த காலம் வரைக்கும் எதிர்த்தவன் யாருன்னு கேட்டா இந்த சூரபதுமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவே நான் போர் செய்கிறேன்னு அவன் போர் செய்கிறான். பார்த்தா முருகப்பெருமான் எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறார், அவன் கேட்ட பாடில்லை. இப்பொழுது சக்தி கொடுத்திருக்கிற அந்த வேலாயுதத்தை எடுத்து இந்த முருகனை எய்ய வேண்டும் என்று எய்ய முற்படுகிறார். முற்படுகிற காலத்தில் சூரபதுமன் தன்னுடைய மாயையாகிய வித்தையில் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறான். முதல்ல பறவையா சக்கரவாக பறவையாக எடுத்து கடலுக்குள்ளே முழுகி போகிறார், மீண்டும் எழுந்து வருகிறார். பிறகு ஒரு பெரிய மரமாக நிற்கிறார். பிறகு சற்று ஒதுங்கி போய் இன்னும் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார். தன்னுடைய மாயையினாலே என்னென்ன வடிவங்கள் எடுக்க முடியுமோ அத்தனை வடிவங்களையும் எடுக்கிறார். அத்தனை வடிவங்களையும் எடுத்த நிலையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறார் முருகப்பெருமான். இனியும் இவன் திருந்தின பாடில்லை என்று நினைத்து முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை விடுகிறார். வேலாயுதத்தை விட்ட மாத்திரத்தில் இப்பொழுது
சூரபதுமன் இரு கூறாக ஆக்கப்படுகிறார். அந்த இரு கூறு ஒன்று சேவல், இன்னொன்று மயில். எம்பெருமானாகிய முருகப்பெருமானுக்கு வாகனம் மயிலாக இருப்பது, எம்பெருமானாகிய முருகனுக்கு சேவல் கொடி அவன் கையிலே இருக்கக்கூடியது. இப்ப சூரபதுமனை வேலாயுதத்தினாலே எய்யப்பெற்ற நிலையில் இப்பொழுது அவன் சேவலும் மயிலுமாக ஆனான் என்பதிலே ஒரு தத்துவார்த்தம் இருக்கிறது. மயில் என்ன பண்ணும் தெரியுங்களா, சேவல் என்ன பண்ணும் தெரியுமா, கால நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தன்னுடைய குரல் மூலமாக ஒலி எழுப்பி நம்ம எல்லோரையும் எழுப்ப செய்கிறது. எது சேவல். முருகா என்கிற மந்திரத்தை நீ சொன்னால் அவளுக்கு உடனாக இருந்த அத்தனை ஜீவன்களும் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் சேவல் ஒலி எழுப்பக்கூடியதை நமக்கு பெரியவர்கள் காலை பொழுது மலர்ந்து விட்டது என்பதற்கான அர்த்தத்தை சொல்லுவது. ஆக முருகனுடைய திருநாமத்தை உரக்க சொன்னால் உன்னிடத்திலே இருக்கிற அறியாமை என்கிற இருட்டு நீங்கி ஞானம் என்கிற வெளிச்சம் உனக்கு கைகூடும். இரண்டாவது, மயில் பறந்து கொண்டே இருப்பது. யாருக்கு முருக பக்தருக்கு ஆபத்து என்று வருகிறதோ வந்த மாத்திரத்தில் அங்கே அவரை இருந்து காப்பாற்றி தன் மயில் தன்னுடைய உடம்பின் மீது ஏற்றி அந்த பக்தனை காப்பாற்றும். உண்மையில நடந்தது. பாம்பன் சுவாமிகள் என்று முருக பக்தர், முருகன் மேல அவ்வளவு பக்தி உடையவர். அவரோட கால் முறிஞ்சுடுச்சு, சென்னை மருத்துவமனையில படுத்திருக்கிறாரு. படுத்திருக்கிற போது முருகா முருகா முருகான்னு சொல்றாரு. டாக்டர் எவ்வளவோ வைத்தியம் பண்றாரு, ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில அந்த நோய வைத்தியத்தை யார் பார்த்தா தெரியுமா, ஒரு நாள் பொழுது மயில் அவர் படுத்திருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில அவர் இடத்துல மயில் வாகனத்துல முருகப்பெருமான் வந்து அந்த மயில் தோகை அவருடைய காலை அப்படியே தீண்டி பறந்து சென்றது என்று பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய வரலாற்றிலே சொல்லுகிறார். அப்ப மயில் வந்து வேகமா வந்து அவருடைய காலை தடவி சென்றது என்றால் முருக பக்தர் எந்த நேரத்தில் வணங்கினாலும் துன்பத்தை போக்குவதற்கு இந்த சேவலும் மயிலும் துணை நிற்கும். அதனாலதான் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றார் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் அன்னால் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் என்று கண்டபுராணத்தில் கச்சியப்பர் எழுதுவார். தீயது யார் செய்த அந்த நிலையில் இந்த சூரபதுமன் இருந்தான் அவனுக்கே சேவலு மயமாக பெருமான் ஆட்கொண்டான் என்றார். ஆறாவது அறிவை பெற்றிருக்கிற நம்மை முருகப்பெருமான் என்றைக்கும் கைவிட மாட்டான். ஆக தீயவனுக்கே வாழ்வு கிடைத்தது, இல்லை இல்லை பெருவாழ்வு கிடைத்தது. அதனாலேதான் சூரபதுமன் பெருவாழ்வு ஆணவம் அகங்காரம் என்கின்ற இரண்டும் இப்பொழுது நீங்கி போயிற்று. நான் எனது என்கிற அகங்காரம் அமகாரெல்லாம் நீங்கிய அந்த நிலையில் முருகப்பெருமான் அவனை அழிக்கவில்லை, சேவல மயிலுமாக ஆட்கொண்டார். தீய கொடியவனாக இருந்த போதும் அவனையும் பெருமான் ஆட்கொள்ளுகிறான் என்கிற ஒரு தத்துவார்த்தம்தான் சேவலு மயிலுமாக இருகூறாக ஆட்டி கொண்டது. ஆகத்தான் எனது என்கிற அகங்காரம் அமகாரம் இருக்கின்ற வரைக்கும் செய்யக்கூடிய செயலின் அந்த பயனை தீமையை நாம் அடைவோம். ஆனால் எம்பெருமானுடைய திருக்காட்சி காணப்பெற்றால் இந்த வினையெல்லாம் நீங்கி போய்விடும் என்கின்ற காரணத்தினாலேதான் கச்சியப்பர் நாமெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது வேறு, ஆனால் சூரபதுமன் தீயவனாக இருந்த போதும் பெருமான் அவனை ஆட்கொண்ட நிலையில் சூரபதுமனுடைய வாழ்வு பெரு வாழ்வு, அது பேரானந்த வாழ்வு என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மிடத்திலே இருக்கிற அகப்பகைகளையும் புறப்பகைகளையும் நீக்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற அவனுடைய பாத விந்தாரத்தை இருக பற்றுவோம். நாளும் நம் வாழ்வில் மேன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.